இன்றைக்கி நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோடய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஒரு புளிச்ச தயிரை எடுத்திருக்கேன். ஸோ அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோட உப்பும் சேர்த்து நான் இதில் வாழைப்பூவை கட் பண்ணி போடுறேன். இது எதுக்காக நம்ம இதில் சேர்க்குறோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து கட் பண்ணி சேர்க்கும்போது அது கருத்து போயிடும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லவும் ஒரு புளிப்பு தன்மையோட வாழைப்பூவில் அந்த உப்பும் சேர்ந்து ருசியாக இருக்கும். வாழைப்பூ கட் பண்ணும்போது கையில் கருப்பாகும் அப்படின்னே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது அவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு கத்திலையும் ஓரமாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டிங்க அப்படின்னா கையும் கருப்பாகாது. ஸோ இப்போ வந்து நல்ல தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மோரில். இதை வந்து நல்லா பிழிஞ்சு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ அதில் ஈரம் இல்லாமல் பிழிஞ்சு வச்சுடுங்க. இப்போது மண் சட்டியில் அல்லது கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது கோல்டு வின்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட பச்சை மிளகாய் 4 கீறி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இதுக்கு நீங்கள் இந்த பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடாமல் ஒரு பச்சை மிளகாவை 4 கீறி போட்டுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவை இதோடு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 7 to 10 minutes நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெலாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அது அப்படியே வறண்டாப்பில் வந்தால் தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி நல்லா சுண்டி வர்ற டைமில் நம்ம முருங்கை இலையை கொஞ்சமாக, ரொம்ப நிறையெல்லாம் சேர்க்க வேண்டாம், முருங்கை இலை சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ப்ரான் சேர்த்து செய்யலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல 1 கப் அளவுக்கு துருவுண்ண தேங்காய் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது ஒரு 7 to 10 minutes நமக்கு ரெடி ஆகிடும். சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை நீங்கள் செஞ்சு வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டிங்கன்னா வயிற்று பொண்ணுக்கும் சரி சுகர் பேஷண்ட்டுக்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியமான உணவு. குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்க பழகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.